ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மேக்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மாவெல்லாம் அரைச்சி கஷ்டப்பட தேவையில்லை, ஈஸியாக வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய். முத வந்து பால், திக்கான பால் 1 டம்ளரும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அடுப்பில் வந்து வச்சுருக்கேன். பால் கொதி வர்றதுக்குள்ளேயும் நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணலாம். நான் இப்போ கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான் 1 கப் எடுத்திருக்கேன். மாவும் சரி பாலும் சரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நம்ம வந்து இது பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இப்போது இதில் நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து பிடிச்சிக்கலாம். சிலிண்டர் டைப் இல்லைன்னா வந்து ரவுண்டாக நம்மளுக்கு எது வேணாலும் நம்ம பிடிச்ச சைஸில் வந்து கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் வந்து இந்த மாதிரி முறுக்கு புளியறதில் பண்ண போகிறேன். இப்போது பால் வந்து நல்லா கொதி வந்துருச்சு, இதை கொஞ்சம் நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் கையில் வந்து கொழுக்கட்டை பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இதில் போடணும். நான் வந்து முறுக்கு புளியறதில் பண்ணுறதால நான் இப்போ கொஞ்சமாக இதில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். கொஞ்சமாக தான் போடணும், மொத்தமாக போட்டோம்னா எல்லாமே வந்து கட்டி ஆகிடும். 1 பேட்ச் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணால் உடஞ்சிரும், போட்டோன்னா ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். இப்போது 1 பேட்ச் வந்து போட்டு அது வந்து வெந்துருச்சு, அதனால தான் திரும்ப வந்து இந்த பால் இந்த மாதிரி கொதி வருது. இப்போ செகண்ட் டைம் வந்து நான் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சமாவு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அந்த கொதி வந்து அடங்கிரும் பாலில். லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடணும், ரொம்ப மிக்ஸ் பண்ணோம்னா உடஞ்சிரும், பார்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அது சேராமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்ட கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் இருக்குது, கொஞ்சம் வெந்துருச்சு, அதனால தான் நான் கலக்கி விடுறேன். இப்போது மிச்சமுள்ள மாவை வந்து நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொழுக்கட்டைக்கு போக இந்த மாவு கொஞ்சம் மிச்சமாக இருக்குது. இதில் தண்ணி சேர்த்து நம்ம இந்த பாலில் கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்படி ஏன் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து பால் கொழுக்கட்டை நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி பத்தலை இல்லை இந்த மாதிரி ரொம்ப திக்காயிட்டே வருதுன்னா நம்ம வேணால் தண்ணியும் சேர்த்துக்கலாம். எப்படியும் திரும்பவும் திக்காயிடும் இந்த பால் வந்து. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கணும். அதுக்காக 1/2 டீஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் காடமம் பவுடர். இந்த சுக்கு ஏலக்காய் வந்து தட்டியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம், இல்லை பவுடராகவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொதுவாக வந்து பால் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி ஊற வச்சு அதை ஆட்டி நல்லா கெட்டியாக ஆட்டி அதில் தான் பால் கொழுக்கட்டை வந்து பண்ணுவாங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை வந்து நான் ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன், சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக இடியாப்ப மாவு அதை வச்சே வந்து நம்ம பால் கொழுக்கட்டை சிம்பிளாக 10 நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை, மண்டவெல்லம் அது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒருவேளை ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணணும்னா நீங்கள் இதெல்லாம் வெந்து முடித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும், இல்லைன்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை நல்லாவே வெந்துருச்சு. ஸோ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை இப்போ ரெடியாக இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நான் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை இதில் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் நம்மளுடைய சூப்பரான பால் கொழுக்கட்டை டேஸ்டியாக ரெடியாக இருக்குது. மாவெல்லாம் அரைச்சி கஷ்டப்படாமல் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் இடியாப்ப பொடி வச்சு நம்ம ஈஸியாக பால் கொழுக்கட்டை செய்யலாம். இப்போ நம்மளுடைய பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாக இருக்குது. அதே டேஸ்ட்டு தான் இதுவும் இருக்கும், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய ரெசிபிஸ் பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ருசியாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வளர்